திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் அலுவலக உதவியாளரின் சகோதரி டிராக்டர் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்துவிட்டு டிராக்டருடன் தப்பித்து சென்ற கந்துவட்டி பிரமுகரின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் நீட்டாமங்கலம் வட்டம் சோனாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சிவாஜி இந்துமதி தம்பதி. இவர்களுக்கு 3 மகள்கள் இருக்கின்றன. 45 வயதான இந்துமதி அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் அலுவலக உதவியாளர் சிவகாந்தியின் சகோதரி ஆவார். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் அதே ஊரைச் சேர்ந்த காந்தி என்பவரிடம் சிவாஜி குடும்பத்தினர் 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கின்றனர். வட்டியையும் கடனையும் திருப்பி செலுத்திவிட்ட நிலையில் கூடுதலாக வட்டி கொடுக்கவில்லை என்று கூறி சிவாஜி குடும்பத்தினரை காந்தி அவ்வப்போது மிரட்டி வந்துள்ளார். இதனால் இருதரப்புக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை சிவாஜியின் வீட்டிற்கு டிராக்டரை ஓட்டி சென்ற காந்தி வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிவாஜியின் காரை டிராக்டரால் மோதி சேதப்படுத்தியிருக்கிறார். சத்தம் கேட்டு வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்த இந்துமதி, ஏன் டிராக்டரால் காரை மோதுகிறீர்கள் என்று கேட்டு சத்தம் போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காந்தி டிராக்டரை திருப்பி இந்துமதி நின்ற பக்கம் ஓட்டி சென்று இந்துமதி மீதும் நேருக்கு நேராக மோதியிருக்கிறார். டிராக்டர் மோதியதில் சாலையில் விழுந்து படுகாயமடைந்த இந்துமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். பொதுமக்கள் கூடியதைத் தொடர்ந்து டிராக்டருடன் காந்தி தப்பித்துச் சென்று விட்டார். நீடாமங்கலம் போலீசார் விரைந்து வந்து இந்துமதியின் உடலை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருவாரூர் SP ஜெயக்குமார் நிகழ்விடத்தை நேரில் பார்வையிட்டதோடு தப்பி ஓடிய காந்தியை பிடிக்க தனிப்படை ஒன்றை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். இந்துமதியின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி எழுந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டிராக்டருடன் தலைமறைவாக இருந்த காந்தியை போலீசார் கைது செய்தனர். மேலும் பெண்ணை கொலை செய்ய பயன்படுத்திய டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர்.